முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1.5 வருஷமாக இந்த வைரஸ்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுவும் குறிப்பாக இந்த 2021, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட பாதிப்புகள், அதே மாதிரி ஏகப்பட்ட உயிரிழப்புகள். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது தான் இந்த கொரோனா வந்து உருமாறி இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதனுடைய விருலன்ஸ், அதாவது அதனுடைய பவர் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அந்த கொரோனா இன்ஃபெக்ட் ஆகும்போது அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய நுரையீரலை வந்து இது பாதிச்சிருக்கு. பொதுவாக இந்த நுரையீரலுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லங்ஸினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து நம்ம சுவாசிக்கிறோம், சுவாச காற்று உள்ளே போகுது, இங்கேருந்து என்ன பண்ணுது, இந்த அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நம்ம பிளட்டுக்கு போகும். ஸோ இது வந்து நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ இந்த வேலையை வந்து இந்த நுரையீரல் செஞ்சு கொடுத்துட்ருக்கும். இப்போ இந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இது போயிட்டு அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால போய் லங்ஸை வந்து ரொம்ப சிவியராக அஃபெக்ட் பண்ணிடுது, அந்த பாதிப்பை வந்து அதிகப்படுத்திடுது. அப்போ என்ன பண்ண முடியல, லங்ஸால், அதாவது இந்த நுரையீரல்னால இந்த ஆக்சிஜனை வந்து ரத்தத்துக்கு அனுப்ப முடியல, மாற்றி விட முடியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்தில் இந்த ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாரும் பார்த்துருப்பீங்க, இதுக்கு பேர் வந்துட்டு பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கை விரலில், சுண்டு விரலையோ இல்லை ஏதோ ஒரு விரலில் வந்துட்டு நம்ம இதை இன்சர்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இதை ஆன் பண்ணோன்னா, இது இந்த SPO2 எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதில் காமிக்கும், ஒரு 90 இல்லை 80 70 இந்த மாதிரி காமிக்கும். அது என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்தத்தில் ஆக்சிஜன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதான் அதனுடைய மீனிங். அப்போது நம்ம ரத்தத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 95 மேலே இருக்கணும். அதாவது SPO2 95 மேலே இருந்தால் அவர் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்றது அர்த்தம். அதாவது அவருடைய நுரையீரல் வந்து செயல்பாடு நல்ல திறமையாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை இந்த 95 கீழே, அது 90 கீழே குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய நுரையீரல் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டில் அந்த நோயாளியை போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நம்மளுடைய நுரையீரலை பாதுகாக்கிறது மிக மிக அவசியம். அதுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிறந்த மூச்சு பயிற்சி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலேயே இதை நம்ம பண்ணலாம். பண்ணும்போது நம்ம இந்த கொரோனா வைரஸ்னால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெரிய அளவில் நம்ம குறைக்க முடியும். அதை பற்றின வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம அந்த மூச்சு பயிற்சியை பார்க்க போகிறோம். நாடி சோதனை பிராணாயாமம். இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது. இப்போ இந்த பயிற்சி எப்படி முறையாக செய்யணும்னு பார்க்கலாம். முதுகு தண்டுவடம் நேராக வைங்க, கண்களை லேசாக மூடிக்கோங்க, கைகள் இரண்டும் சின் முதிரையில் வைங்க. இப்போ கவனம் சுவாசத்தின் மேலே கொண்டு மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுங்க, மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கிற நேரத்தை விட வெளியில் விடுற நேரம் அதிகமாக இருக்கணும். மீண்டும் மூச்சு நல்லா ஆழமாக உள்ளே இழுங்க, மூச்சு நல்லா ஆழமாக வெளியில் விடுங்க. இப்போ வலது கையில் நாசிகர முத்திரை எடுத்துக்கோங்க. வலது துவாரம் அடைச்சிட்டு இடது துவாரம் வழியா ஆழமா மூச்சு உள்ளே இழுங்க. இடது துவாரம் அடைச்சிட்டு வலது துவாரம் வழியா மூச்சை வெளியேற்றுங்க. மீண்டும் வலது துவாரம் வழியா மூச்சை நல்லா ஆழமா உள்ளே இழுங்க. வலது துவாரம் அடைச்சிட்டு இடது துவாரம் வழியா மூச்சை வெளியில விடுங்க. ஒரு சுற்று முடிஞ்சது. இது போல 10 சுற்றுகள் ஒரு நாளைக்கு பயிற்சி செய்யலாம். இது போல நம்ம 10 சுற்றுகள் நம்ம செய்யலாம். இது வந்து நம்ம காலையிலும் சாயந்தரமும் ரெண்டு வேலைகள் நம்ம செய்யலாம். ஒவ்வொரு வேலையும் 10 சுற்றுகள் நம்ம செய்யலாம். இது செய்யறதுனால நம்ம உடல்ல ரத்தத்துல ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகரிச்சு கொடுக்குது. அதே போல இந்த பயிற்சி வந்து 6 மேல இருக்கிற எல்லாருமே இந்த பயிற்சியை பயிற்சி செய்யலாம். அதே போல இந்த பயிற்சியில நீங்க பார்த்திருப்பீங்க, கால் வந்து மடக்கி உட்காந்து செய்திருப்பாங்க. கால் மடக்கி செய்ய முடியாதவங்க
சேரில் உட்காந்து கூட இந்த பயிற்சி செய்யலாம், இல்லை பெட்டில் உட்காந்து கால் நீட்டி கூட மெதுவாக இந்த பயிற்சியை செய்யலாம். ஆனால் இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்ம முதுகு தண்டு விடம் வந்து நேராக இருக்கணும், அதை மட்டும் நம்ம கவனிக்க வேண்டியது.